Hi friends, welcome to TNBSC POP. In this video, we will Tamil syllabus la kekka kudiya poruthamana sollai therndeduthal adhaavadhu sollum porulum koduthu idhula edhu sari appadina match pannunga nu kekpaanga adha pathi dhaan nama indha video la paaka porom video va skip pannama kadaisi varaikkum paarenga vaanga video ku la pogalam நம்ம டிஎன்பிஎஸ்சி பாப் சேனலில் இந்த மந்த் ஃபுல்லாமே தமிழ் மட்டும்தாங்க கவர் பண்ண போகிறோம். அதாவது சிலபஸ் வைஸ் டாபிக் வந்து நாங்கள் டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோவை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமில் எந்த பேட்டர்னில் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். புதுசாக எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய சொல் மற்றும் அதன் பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சொல்ல வந்து நாலு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, மிடிமை, நடலை, புள்ளம், உன்னதம், இது நாலு கொடுத்துருக்காங்க. பொருள் சைடில் வந்து அறிவு, வறுமை, உயர்வு, இறப்பு, இந்த நாளும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் பொறுத்து அட்டன் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதுவும். இதில் இந்த சொல்லுக்கு மேட்சான பொருள் எது அப்படின்னு பார்த்து கரெக்டான ஆன்சர் எழுதணும். இப்படி கொடுக்குற டாப்பிக்கில் நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கினோம் அப்படின்னா ஏதாவது ரெண்டு சொல்லுக்கு வந்து பொருள் தெரிஞ்சாலே போதும், கண்டிப்பாக இதில் சரியான ஆன்சர் வந்து நீங்கள் எழுதிடலாம். மிடிமை வறுமைன்னு பொருள், நடலைனா இறப்பு, நடலைனா என்னது, இறப்புங்கிற அர்த்தம். அடுத்தது புலம் அப்படின்னா அறிவு, புலம்க்கு என்ன மீனிங், அறிவு. உன்னதம் உயர்வு. இப்போ எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதை வச்சு மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா, எது சரியான பதில்னு பார்ப்போம். தெரியும், ஆனால் வந்து இந்த ஏபிசிடி ஆப்ஷன் வந்து தப்பாக நோட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த இதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அவசரத்தில் தப்பான ஆன்சரை வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஸோ அப்படி இருக்கவங்க வந்து அந்த ரஃப் ஷீட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பதட்டப்படாமல் ஆன்சர் வந்து பாருங்கள். ஏபிசிடியும் சரியாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் சி, இதுதான் சரியான ஆன்சர். அதாவது ஆ இ அ இ, அதாவது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சாம்பிளுக்கு இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். இந்த சொல் பக்கத்தில் துகில், கேண்மை, யாக்கை, திரை, இதனாலும் கொடுத்துருக்காங்க. பொருள் சைடில் உடல், அலை, நட்பு, ஆடை, இதனாலும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டினில் எனக்கு துகில்னா என்னன்னு தெரியல, கேண்மைனா நட்புன்னு தெரியுது, யாக்கைனாலும் என்னன்னு தெரியல, திரைனா அலை அப்படிங்கிற மீனிங் தெரியுது. இப்போ கேண்மைனா என்னது, நட்பு. இப்போ ரெண்டாவதுக்கு வந்து இ தான் ஆன்சர். அப்போ இந்த ஏபிசிடி ஆப்ஷனில் செகண்ட் ஒன் இ என்னென்னல இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ ஏ ஆப்ஷன்லேயும் சி ஆப்ஷன்லேயும் தான் செகண்டாக இ இருக்குது. அது மாதிரி திரைன்னா என்ன சொன்னேன், அலை சொன்னேனா. திரை ஃபோர்த்து கொஸ்டின், அலை வந்து ஆ இந்த இதில் இருக்குது. இப்போ இந்த ஆப்ஷன் எதுக்கு பொருந்ததுன்னு பார்க்கணும். ஃபோர்த்தாக வந்து ஆ வந்து எதில் இருக்குது, ஏ அண்ட் டியில் தான் இருக்குது. இப்போது ரெண்டாவது கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் தான் எனக்கு ஆன்சர் தெரியும். ரெண்டாவது வந்து ஆப்ஷன் இ, அப்போ இது ஏல இருக்குது. நாலாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ, அதுவும் மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் ஏல தான். இப்போ சரியான ஆன்சர் எது, ஏ. மற்ற ரெண்டுக்கு என்ன ஆன்சர், இப்போது துகில்னா ஆடை, அடுத்தது யாக்கை அப்படின்னா என்ன, உடல். இப்போ எது பொருந்தும்னா ஆப்ஷன் ஏ, இ அ, அதாவது துகில்னா ஆடை, கேண்மைனா நட்பு, யாக்கைனா உடல், திரைனா அலை. சம்டைம்ஸ் வந்து இது நேராகவே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ திரைனா அலையா, அந்த அலையே வந்து திரைக்கு நேராக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து இது வராது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு ரெண்டு ஆப்ஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக இதில் நல்ல ஸ்கோர் பண்ணிடலாம். வாங்க இப்போ நிறைய சொல் மற்றும் அதன் பொருட்கள் பார்ப்போம். இது எல்லாமே நாங்கள் புக்ஸ்லேருந்து எடுத்தது தான். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், விழுப்பம். விழுப்பம்னா சிறப்பு. நெக்ஸ்ட்டு இருமை. இருமைனா இம்மை. முனிதல், சினம், கொள்ளுதல். புவனம்னா என்ன பொருள், உலகம். அடுத்தது கொற்றம். கொற்றம்னா வெற்றின்னு அர்த்தம். தொகுப்பு, கோர்வை. உண்டி, உண்டினா என்னது, உணவு. யாக்கைனா உடல்னு பொருள். அடுத்தது அற்றம், வறுமை. வீறு, ஒளி. பங்கயம், தாமரை.
ஆகம்னா என்னது? உடல்னு பொருள். அடுத்தது பீடு பெருமை. கழகம்னா சங்கம். விபுதர்னா என்னது? அறிஞர் அப்படின்னு பொருள். சீர்னா புகழ். தந்தை தாதை. தந்தைக்கு என்ன பொருள்? தாதைன்னு பொருள். அடுத்தது புல். புல்னா பறவை. தேரா ஆராயாத. தேரானா ஆராயாதன்னு பொருள். மண் மன்னன். சேனா என்ன பொருள்? மகன். விரல்னா வெற்றி. உவரி உவரினா எதை பொருள்படுத்துது? கடல். உவரின்னு ஒரு ஊரே இருக்குது, கடல் சார்ந்த ஊர் தான், திருச்செந்தூர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்தது புவி உலகம். உலகத்துக்கு என்ன சொல்? புவின்னு சொல்கிறோம். மாநிதி மாநிதினா பெருஞ்செல்வம். அடுத்தது ஆவணம். ஆவணம்னா சீட்டுன்னு பொருள். அடுத்து நல்கு கொடு. உவகை மகிழ்ச்சி. அடுத்தது ஆவினா உயிர். ஆவினா பேயிலா இல்லை உயிர். மேவினா பொருந்தி. சுற்றம் சுற்றம்னா உறவு. இதை நிறைய இன்விடேஷனில் நீங்களே பார்த்துருப்பீங்க. சுற்றம்னா உறவு, அதாவது சுற்றமும் நட்பும்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன்விடேஷனில் எல்லாம். உறவுகாரர்களும் நண்பர்களும் அதை தான் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. அப்போது உறவுக்கு என்னது? சுற்றம். வேந்தன் வேந்தன்னா அரசன்னு பொருள். அடுத்தது தருணம் சமயம். தருணம் நிறைய பேர் பேசையிலேயே அது கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த தருணத்துக்காக நான் காத்திருக்கேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? அந்த சமயத்துக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு பொருள். கேண்மைனா நட்பு. இது வந்து அந்த பொருத்துகளையே நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டு பொருத்துக்குமே நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து அதில் போட்டிருந்தேன். அதாவது அந்த சாம்பிள் கொஸ்டின் ரெண்டு சொல்கிறேன் அது. அடுத்தது பார். பார்னா உலகம்னு பொருள். குடி குடும்பம். இதுவும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, குடியை கெடுக்கிறதுக்கே வந்திருக்கான் அப்படின்னு நிறைய படத்துலலாம் சொல்லுவாங்க. குடினா இந்த இடத்துல குடும்பம்னு பொருள். குடினா அந்த குடியில் குடும்பம்னு பொருள். அடுத்தது தொன்மை. தொன்மைனா பழமை. இதுவும் பேச்சுவாக்கில் வர்றதுதான். இப்போது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நம்ம தமிழே வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்த மொழி. தொன்மைனா என்னது? பழமை வாய்ந்த மொழின்னு பொருள். அடுத்தது மரம்னா வீரம். வீரம்னு பொருள். நெக்ஸ்ட் ஒன் மாந்தர். மாந்தர்னா மனிதர். துப்பட்டி போர்வை. இது வந்து கிராமத்தில் எல்லாம் நிறையா பழக்கத்தில் இருக்கும், துப்பட்டின்னு சொல்லுவாங்க போர்வையை. அடுத்தது எழில். எழில்னா அழகுன்னு பொருள். நாடி விரும்பி. இணை இணைனா என்ன அர்த்தம்? சேர்னு பொருள். அடுத்தது வசை. வசைனா குற்றம். அஞ்சி பயந்து. நெக்ஸ்ட் ஒன் சினம் கோபம். நகை. நகைனா சிரிப்பு. அணிகலன்னும் பொருள் இருக்குது. இதை மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சில ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களும் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதில் எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ நகை கொடுத்து அந்த ஆப்ஷனில் வந்து சிரிப்புன்னு கொடுத்துருந்தா அதான் பொருள் வரும். சப்போஸ் சிரிப்புங்கிற ஆப்ஷன் இல்லை, அதுக்கு பதிலாக அணிகலன் இருந்தால் அது பொருத்திக்கலாம். இதை மாதிரி ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து ரெண்டு மூணு அர்த்தங்கள் இருக்கும். இது நீங்கள் ஐயோ அவங்க சிரிப்பு தானே சொன்னாங்க, அப்புறம் எப்படி வரும்? இங்கே அணிகலன் தான் இருக்கே, சிரிப்பு இல்லையேன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதனால் குவஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது சுபடி. சுபடினா பாடநூல். இன்மை வறுமை. இடர்னா துன்பம். நெக்ஸ்ட் ஒன் நித்திரை உறக்கம். அடுத்தது முயற்சி உழைப்பு. முதன்மைனா தலைமை. முதன்மை அதிகாரின்னு சொல்கிறோம்ல, தலைமை அதிகாரி. நாணம். நாணம்னா வெட்கம். டைலாக் கூட வரும், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு. அது எல்லாமே ஒரு சொற்கள் தான். அந்த நாணம் அச்சம் அதெல்லாம் வந்து அவ்வளோ தெரியாது. அதுக்கு பொருட்கள் வெட்கம் பயம் இதை மாதிரி சொன்னால் தான் சில பேருக்கு தெரியும். அப்படின்னா நாணம்னா வெட்கம்னு பொருள். நெக்ஸ்ட் ஒன் வாழை. வாழைனா இளமை. இளமைன்னு பொருள். இன்னா இன்னானா துன்பம்னு அர்த்தம். கல். கல்னா மலை. பொழிகின்ற மலையில் இந்த அடிவாரம்லாம் இருக்குள்ள மலைக்குன்றுகள் அந்த மலை பொருள். மாது. மாதுனா
பெண். இந்த வீடியோல அவ்வளவுதான். இனி நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் சில ஒரு 50 வேர்ட்ஸோட நான் வந்து வீடியோ போடுறேன். கண்டிப்பா அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. TNPSC பாப் சேனல்ல கண்டினியூவா வீடியோஸ்ல அப்லோட் பண்றோம். இந்த வீடியோஸோட PDFலாம் வேணுமா? அப்ப கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்லனா TNPSC பாப்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு कांटेक्ट பண்ணுங்க. Thank you.